Jagaramana Janaganamina Karam Halala Kariya Dunay Agram Foundation சேர்ந்து நடத்துற விழா அது அப்போட ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு 33 வருஷங்கள் ஆகுது ஒரு வாட்டியும் இந்த மேடைய மாணவர்கள் வந்து நிறைய மரியாதை செஞ்சிருக்காங்க இதுவும் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ப்ரூவ் பண்ற மாதிரியான மேடையா தான் நாங்க எப்பவுமே பார்க்கறோம் ஒரு ஒரு வருஷமும் எவ்வளவு மாணவர்கள் என்னென்ன விஷயங்கள் தாண்டி வராங்க அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு பண உதவி மட்டுமே எவ்வளவு பேருக்கு முட்டுக்கட்டையா இருக்குங்கிறத எடுத்து காமிக்கிற மாதிரியான ஒரு விழா மட்டுமே தான் பார்க்கறோம் இந்த மாணவர்களுக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் தான் இப்போ கொடுத்துருக்கோம் தகுதியான மாணவர்களுக்கு அகரம் மறுபடியும் மேலும் என்ன படிப்புகள் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு உதவியாக இருக்கும் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட்டு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மாணவர்கள் மாணவிகளுக்கு சின்ன சின்ன உதவி எந்த உதவியாக இருந்தாலும் ப்ளீஸ் தயவு செஞ்சு செய்யுங்க படிப்பு ஒன்றுமே ஒன்று மட்டுமே அவங்கள பாதுகாப்பானதாக்கும் வாழ்க்கையில் வந்து முழுமையாக செய்யும் சோக்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை அப்பா ஆரம்பித்தது கல்வி அறக்கட்டளை 33 வருஷமாக அந்த பரிசளிப்புலாம் நடந்துகிட்டு இருக்கு முக்கியமாக ப்ளஸ் டூவில் படிச்சுட்டு வந்த மாணவர்கள் ஃபஸ்ட்டு மூணு இடங்கள் வந்தவங்களுக்கு பரிசு கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து இப்போது தமிழில் முதல் மாணவராக வந்தவருக்கும் அதுவும் இல்லாமல் கண்ணிழந்த மாணவர்களுக்கும் அது போக ரொம்ப பின்பற்றின ஒரு சமுதாயத்திலேருந்து வந்தவங்க நல்லா படிக்கக்கூடிய படிக்க முடிஞ்ச மாணவர்கள் ஆனால் வந்து பணம்ங்கிறது ஒரு குறையாக இருக்கிற மாணவர்களை தேர்ந்தெடுத்து இங்கே வந்து ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்துட்ருக்கோம் இது வருஷம் பண்ணிட்டுருக்கோம் அப்போ ஆரம்பித்தப்போ வந்து 2250 ரூபா தொகையாக ஆரம்பிச்சது இப்போ வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் வரைக்கும் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வர மாணவர்களுடைய கதைகள் வந்து நம்பவே முடியாத அளவுக்கு அவங்களுடைய கஷ்டங்கள் ஆனால் அதெல்லாத்தையும் தாண்டி அவங்க படித்து அவங்க அச்சீவ் பண்ண விஷயங்கள் தான் இங்கே பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸோ இந்த மேடை அவங்களுக்கான மேடை அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனாக இருக்குது ஸோ எல்லாருமே அவங்க சுற்றி இருக்கிறவங்கள பக்கத்தில் வீட்டில் இருக்கலாம் இல்லை அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் நல்லா படிக்கிற மாணவர்களை ஊக்குவிக்கணும் அவங்களுக்கு தேவையான கல்வித்தொகையை அவங்க செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா கல்விங்கிறது அவங்கள மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயத்தையும் மேலே கொண்டு வர விஷயமா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இவ்வளோ மார்க் வாங்கினதுக்காக எனக்கு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் கவர்னர் அதுக்கப்புறம் ஏஜிடிபி சைலேந்திர பாபு சார் ஆக்டர் சூர்யா சார் சிவகுமார் சார் கார்த்தி சார் விஜய் சார் எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி இது என்னோடய ஃப்யூச்சருக்காக நான் பண்ண ஹார்ட் ஒர்க்கை எல்லோரும் மோட்டிவேட் பண்ணும்போது எனக்கு இன்னி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு நேற்று கவுன்சிலிங்கில் எம்எம்சியில் அட்மிஷன் அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு இன்னி ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னி சொசைட்டிக்கு ரொம்ப சர்வ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிவகுமார் சார் சூர்யா சார் கார்த்தி சார்லாம் வந்து அவங்க ட்ரஸ்ட் மூலமாக டிசேபிள் சில்ட்ரனுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க இது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இதுக்காக என்ன அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு கொடுத்த ப்ரைஸ் அமௌண்ட்லேருந்து நான் ஒரு 10,000 ஒரு எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்காக நான் டொனேட் பண்ணேன் எனக்கு இவங்க தான் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க அதுக்காக நான் டாக்டராகி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரும்போது அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நானும் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இந்த நாள் என் வாழ்க்கையுடைய ஒரு கனவு நாள் இட்ஸ் அ டே ஆஃப் அ ட்ரீம் என் சின்ன வயசுலேருந்து எனக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் மட்டும் இல்லை என் பேரண்ட்ஸ் என் டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதோடைய ஒரு பையன் இன்னைக்கு காலையில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடச்சி நான் நேராக இங்கே வரேன் அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி 12 வருஷம் ஒழிச்சது எப்பயுமே ஒரு உழைக்கிறப்போ வெற்றின்னு ஒன்று கிடைக்கும் வெற்றியின் பரிசு அப்படின்னு இன்னொன்று கிடைக்கும் என்னோடய வெற்றி வந்து எம்எம்சியில் எம்பிபிஎஸ் வாங்கினது வெற்றியின் பரிசு சார் கையால் பரிசு வாங்கினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவள் எனக்கு அடுத்து 2 தங்கை 1 தம்பி என மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க சின்ன வயசில் எனக்கு பார்வை தெரியும் எனக்கு 3 வயசாக இருக்கும்போது தான் விழியின் குளிர்ந்த கரங்கள் எனது பார்வையை பறித்து கொண்டன அன்று முதல் என்னை சுற்றி இருக்கின்ற சுற்றத்தார் என்னை வெறுக்க ஆரம்பித்தனர் நானும் சாதிக்கணும்னு ஆசைப்படுவேன் எனது ஆசை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவும் சிறந்த கவிஞராகவும் வரணும்னு தான் கண்டிப்பாக வருவேன் இதே மேடையில் நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்து சிவகுமார் சார்கிட்டையும் சூர்யா சார்கிட்டையும் கார்த்திக் சார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குவேன்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு முயன்றால் போதும் முள்ளின் முனையிலும் முல்லைப்பூ பறிக்கலாம் காணல் நீரிலும்
இன்றைக்கும் மின்சாரம் எடுக்கலாம். எனது வாழ்க்கையில் இது எல்லாம் சாத்தியமாகும். டென்த்தில் நான் 484 மார்க் எடுத்து எங்கள் ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் வந்தேன். எனக்கு வந்து லெவன்த்தில் பயாலஜி எடுத்து படிக்கணும்னு ரொம்பவே ஆசை. ஆனால் என்னோடய டிசபிலிட்டியால் என்னால் வந்து ஹிஸ்ட்ரி வித் எக்கனாமிக்ஸ் தான் எடுத்து படிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் நான் அதையும் ரசித்தேன். எனக்கு அது எனக்கு ஹிஸ்ட்ரினாலே ஒரு ஈடுபாடு, பயங்கரமான ஈடுபாடு தான். என்னோடய எய்ம் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராகி வாழ்க்கையில் சாதிக்கணுன்றது தான். நான் ஜவ்வாதம்பள்ளிலேருந்து வரேன். எங்கள் ஊருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 தான், அதுவும் டைமிங் பஸ் தான். காலையில் ஒரு பஸ், ஈவினிங் ஒரு பஸ் தான் வரும். அதுவும் வந்துட்டு ஊருக்கு போகாது, வெளியிலே ரோட்லேயே இருந்துட்டு அங்கேருந்து 7 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே நடந்து போகணும். அந்த சூழ்நிலையில் இருந்துட்டும் பசங்க அங்கேருந்து யாரும் படிக்கிறது இல்லை. நான் தான் எங்கள் ஊர்லேயே ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன். எனக்கு 3 வயசாக இருக்கும் போதே என் அப்பா வந்துட்டு இல்லை. அப்புறம் வந்துட்டு நான் 12th படிச்சுட்டு இருக்கும்போதுமே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமச்சு. 12th முடித்தோடனே அம்மாவும் இல்லை. இப்போ வந்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் என் பாட்டி இறந்துட்டாங்க. இப்போ நானும் என் தம்பி என் தாத்தா நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறேன். நான் இனிமேல் என்ன தான் செய்ய போகிறது, எப்படி படிக்க போகிறேன், ஃபீஸ் எப்படி கட்டுறது, பஸ் பேருக்கு கூட காசு இல்லாமல் தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்துட்டு இங்கே பார்த்தேன். இங்கே வந்துட்டு பார்க்கும்போதும் நான் கடை வாங்கி தான் வந்தேன். இப்போ கூட வந்துட்டு நான் ஒரு வாரமாக வேலைக்கு போயிட்டு அப்புறமா தான் வந்துட்டு காசு கொஞ்சமாக சேர்த்து தான் நான் இங்கே இந்த இடத்துக்கே வந்தேன். இங்கே வந்த பிறகு எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் மொத்தமாக இவ்வளோ காசு கொடுத்தது அப்படி எப்பவுமே பார்த்ததில்லை. சிவகுமார் சாருக்கும் சூர்யா சாருக்கும் கார்த்தி சாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஒரே ஒரு நாள் கேட்டேன் அரிசி சாப்பாடு போடாமல் என்னை எதுக்காக பார்த்தேன்னு சொன்னதுக்கு எங்கள் அம்மா வந்து கஷ்டப்பட்டு ஒரு படி அரிசி சாதம் வச்சு மதியான சாப்பாட்டுக்கு மட்டும் கேரையில் போட்டு கொடுப்பாங்க. எனக்கு பள்ளிக்கூடம் போனது ரொம்ப பிடிச்ச காரணம் மதியான சாப்பாடு அரிசி சாப்பாடு கிடைக்காதுக்காக தான் பள்ளிக்கூடம் போனேன். எங்கள் வீட்டில் இருந்தால் சோளம் கம்பு கொள்ளு தினை வரகு தான் கிடைக்கும். அப்படி பள்ளிக்கூடத்து மேலே ஆசை உள்ள காரணமே அந்த மத்தியானம் அரிசி சாப்பாடு. அப்படி போன செருப்பு நான் போட்டது கிடையாது. அந்த மாதிரி படித்து தான் வந்தேன். ஸோ கிராமத்தில் இருந்து புறப்பட்டு வர்றவன் தான் பெரியோடு இருப்பான். நான் வச்சுக்கோங்க பணக்காரன் பசங்களை விட நம்ம மாதிரி பசங்க தான் வாழ்க்கையில் உயிரை கொடுத்தா சாதிக்கணும் ஒரு வெறி இருக்கும். நான் வந்து எங்கள் மாமா ஒருத்தர் தான் எனக்கு ஒன்றுவிட்ட மாமா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். மெட்ராஸ் வரும்போது ஆஃப்ட்ராயர் பையன் முதல்ல பேண்ட் தைச்சு போட்டு வந்தேன் 1958. அந்த கிராமத்தில் டாய்லெட் இல்லாத கிராமம், குடிதண்ணீர் இல்லாத கிராமம், கரண்ட் இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை. அந்த ஊரில் வந்து நான் இந்த சென்னை வந்தபோது காமராஜர் அவர்கள் வந்து நாட்டை ஆண்டுட்டுருக்கார். இந்த மொத்த சென்னையும் என் சுண்டு வரலால் தூக்கி சுற்றுவேன் என்ற வெறியோடு நான் சென்னை வந்தேன். அந்த வெறியில் அவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அந்த கிராமத்தில் உள்ள குழந்தைகிட்ட தான் இருக்கும். சிட்டியில் உள்ளவங்க கூட ஜாஸ்தி அவங்க ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அவன் ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கை வந்தே தீரணும்னு இந்த சென்னை வரும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன். நான் காப்பி டீ சாப்பிட மாட்டேன், மது அருந்த மாட்டேன், சூதாட மாட்டேன். அப்படி ஒரு தெரிஞ்சதை வந்து எனக்கு கிட்டத்தட்ட 54 வருஷம் ஆகுது. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி தான் இப்போ வந்து நம்ம வந்து நம்ம சாதிக்கணும்னு ஆசைப்படும் போது நம்ம காப்பாற்றுற ஒரு விஷயமா இருக்குது. எந்த சூழ்நிலையும் அப்போ சொன்ன மாதிரி வந்து மார்க்ஸ் மட்டும் வாங்கிட்டு அதை மட்டும் இங்கே கவனம் இருக்காதிங்க. வெளியில் ஒரு பெரிய உலகம் காத்துட்ருக்கு. எந்த அட்மாஸ்பியர், எந்த சூழல், யார் மத்தியில் இருந்தாலும் புது காலேஜுக்கு போகிறீங்க, புது யூனிவர்சிட்டி போகிறீங்க, நிறையா வேறு வேறு இடத்துலேருந்து வந்த மாணவர்கள் இருப்பாங்க. மெட்ராஸ்லேயே பகட்டான வாழ்க்கை வாழ்ந்த, ரொம்ப ரிச்சான வாழ்க்கை வாழ்ந்த மாணவர்கள் இருப்பாங்க. வேறு லாங்குவேஜ் பார்க்குற மாணவர்கள் இருப்பாங்க. வெளிநாடுகள்லேருந்து வந்து வர மாணவர்கள் இருப்பாங்க. எந்த காரணத்துக்கொண்டும் அந்த இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடவே வேண்டாம். நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்கள் தான் ஹீரோ. நீங்கள் தான் ஹீரோனா ஹீரோயின் எல்லாமே நீங்கள் தான். ஸோ தயவு செஞ்சு எந்த காரணத்துக்கொண்டும் என்னால் முடியாது அப்படிங்கிறத நினச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த 6 மந்த்ஸ் கஷ்டமாக இருக்கும். காலேஜ் சேர்ந்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் கஷ்டமாக இருக்கும். அதை தாண்டிடுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களை விட இன்னும் கஷ்டப்படுறவங்க மனசில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கவங்கள நீங்களும் சப்போர்ட் பண்ண பாருங்கள். ஐ திங்க் அதை கிராஸ் பண்ணிட்டா ஒன்றுமே இல்லை. முதல் மாணவி சொன்னாங்க, இந்த 2 வருஷம் கஷ்டப்பட்டால் போதும் வாழ்க்கையில் வந்து பெரிய அளவில் சாதிச்சிடலாம், அந்த 2 வருஷம் கஷ்டப்பட்டால் போதும்ன்ட்டு எல்லாமே பண்ணிட்டீங்க. எந்த உதவியும் இல்லாமல், அப்பா அம்மா இல்லாமல், குடும்ப சூழல் ரொம்ப மோசமாக இருந்தும் பெருசாக சாதிச்சிங்க. இந்த கல்வி முழுமை அடையட்டும். காலேஜ் படிப்பை வந்து நிறைய பேர் ஏன்னா அகரமில் மார்க் வாங்க காலேஜ் இவ்வளோ கிடைச்சும் டிஸ்கன்யூ பண்ணவங்களாம் இருக்காங்க. அந்த மனசு தைரியத்தை மட்டும் விட்டுற வேண்டாம். மாணவர் மாணவிகளுக்கு இது சொல்கிறேன், டு பி ஆர் நாட் டு பி, அவ்வளவுதான். அதை நினச்சிங்கன்னா போதும். இது வேற எதுவுமே தேவையே இல்லை. பெருசாக அவங்க வாழ்க்கையில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாணவர்களோட சூழ்நிலையை எடுத்து காமிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை மட்டும்தான் நாங்கள் நிறைய பார்க்குறோம். அந்த மாணவர் மாணவிகள் எந்த சூழலேருந்து வராங்க, அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு உதவிகள் தேவைப்படுது, எவ்வளோ பேர் அந்த உதவி மட்டும் இருந்தால், அந்த படிப்பு உதவி மட்டும் இருந்தால் எவ்வளோ பேரோட வாழ்க்கை முழுமை அடையுங்கிறதுக்கு ஒரு மேடையாக மட்டுமே இதை பாருங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்த பண உதவி, அந்த சின்ன சின்ன உதவி மட்டுமே அவங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய முற்றுக்கட்டையாக இருக்குது, தடையாக இருக்குது. மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சொல்ல விரும்புகிறேன்,
இது வெறும் 10,000 ரூபாய் வந்து நீங்க பெருசா சாதிச்சதுக்கு நாங்க போட்டுக்கிற அகரம் பேட்ஜ் மாதிரி ஒரு பேட்ஜ் தான் அது. அதை குத்த விட்டதுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்கு மரியாதை கொடுத்த மாணவ மாணவிகளுக்கு முதல் நன்றி. அந்த மாணவ மாணவிகளுக்கு வந்து இது 10,000 ரூபாயோட நிக்காது. தகுதியான மாணவர்களுக்கு எவ்வளவு படிக்கணும் நினைச்சாலும் அகரம் கூடிய நிற்கும்.